அல்வா பண்றதுக்காக கள்ள மாவு 1/4 கப் கூட கொஞ்சம் அதிகமா 1/2 கப்புக்கு கம்மி 1/2 கப்புக்கு அதிகமா எடுத்துக்கிறேன் அதுல கள்ள மாவு மேல நானு கோதுமை மாவு ஃபுல்லா எடுத்துக்கிறேன் பாருங்க ஃபுல்ல ஒரு கப் ஆயிடுச்சு கள்ள மாவு கோதுமை மாவு அதலியே நானு நெய்யோ எண்ணெய்யோ ரெண்டும் கலந்து ஒரு கப் பாருங்க நெய் எடுத்துக்கிறேன் நெய்யோ எண்ணெய்யோ ஒரு கப் ஃபுல்லா ஒரு கப் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் இது வந்து நானு இந்த கடாயை கேஸ் மேல வைக்க போறேன் கேஸ் மேல கடாய் வெச்சிட்டேன் இப்போ 1/2 கப் சக்கரையும் 2 கப் தண்ணி பாருங்க 1/2 கப் சக்கரை 1/2 கப் இல்ல சக்கரையாவது போடலாம் இல்ல வெல்லமாவது போடலாம் வெல்லமோ சக்கரையோ ஏதோ ஒன்னு சக்கரை இல்லனா வெல்லம் 2 கப் தண்ணி 2 கப் தண்ணி ஒரு பக்கம் நான் அது கரைய வச்சு வைக்கிறதுக்கு வெச்சிட்டேன் இப்போ இந்த மாவு ஹல்வாவை எண்ணெயோ நெய்யோ மாவோ மூணா சேர்த்து இப்போ இது வறுத்துட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளவு நல்லா அது நர நரையா வரும் ஃபர்ஸ்ட் லைட்டா இருக்கும் வறுக்கிறதுக்கு பாதாமி கலர் வர மாதிரி வறுக்கணும் பாருங்க ஃபுல் நர நரையா வந்திருக்கு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வறுக்க வேண்டியதா இருக்கும் மீடியம் கேஸ் வெச்சிட்டு வறுக்கணும் ஃபுல் கேஸ்ல வெச்சோம்னா மா எது தீஞ்சிடும் கல் முந்திரியும் பாதாமோ நான் கட் பண்ணி இதல போட்டுட்டு இருக்கேன் முந்திரி பாதாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்க நரையெல்லாம் போயிடுச்சு ஸ்லோ பண்ணிக்கங்க கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் தூரமா நின்னி தூரமா நின்னுட்டு போடணும் ஏனா பக் கனிட்டது எகிரிடோ கை மேல அந்த வெல்லமோ தண்ணியோ இல்ல சக்கரையோ தண்ணியோ கரைய வச்சிருக்கிறது நான் அந்த ஹல்வாவுல ஊத்திட்டு இருக்கேன் பாருங்க இவ்வளவு நல்ல கலர் வந்திருக்குது நான் இலக்கி போட்டுட்டு இருக்கேன் இலக்கா பவுடர் பண்ணி வெச்சிருக்கு அந்த இலக்கா போட்டு நல்லா mix பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஹல்வா எவ்வளவு நல்லா வந்திருக்கு இந்த ஹல்வாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கடாயில இருந்தாலும் அது கடாய்க்கு ஒட்டாம இருக்கும் கடாயில இருக்கு ஆனா கடாய்க்கு ஒட்டாம இருக்கு பாருங்க அல்வா கரெக்ட்டா ஆயிருக்குனா அதல பாருங்க இவ்வளவு நல்லா எண்ணெய் விடுது ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த ஹல்வாவை அப்படி மூடி வைக்கலாம் அதுக்கு அப்புறம் பாருங்க ஹல்வா இவ்வளவு நல்லா இருக்கு லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த ஹல்வா பார்க்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அந்த நெய்யோ நல்லா mix பண்ணிட்டு हलवा रेडी ஆயிடுச்சு இந்த ஹல்வாவை நான் சர்விங் பவுல்ல போட்டுட்டு இருக்கறேன் அது மேல கொஞ்சம் பாதாம் கார்னிஷ் பண்றதுக்கு பாதாம் போட்டுட்டு இருக்கறேன் பாருங்க கோதுமை ஹல்வா ரெடி